பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஏற்றிக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி போய் ஏற்றிக்கோமா இல்லை ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக கூட போய் ஏற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி வந்து லோகோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் லோகோ ப்ளஸ்க்குள்ளே போய்க்கோங்க. லோகோ பிட் ப்ளஸ் உள்ளே போயிட்டு க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நம்ம வந்து இப்போ லோகோ தான் க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் லோகோ கொடுத்துக்கோங்க. இல்லாமல் யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் கவர் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு லோகோ தான் க்ரியேட் பண்ண போகிறோம், ஸோ லோகோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் ஆட் லோகோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டீங்க நிறையா டிசைன்ஸ் இருக்கும், இந்த இது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் மணி கட்டணுன்னா ப்ரீமியம் அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீலேயே பார்க்கலாம். இப்போ ஃப்ரீயில் வந்து நான் இது எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிட்டு நீங்கள் சைஸ் பண்ணணும். சைஸ் பண்ணிவிட்டு இங்கே நிறையா கலர் இருக்கும், நீங்கள் அதில் எதாவது மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கிரேடியன்ஸும் நிறையா இருக்குது, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அவங்களே சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி கூட பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சைட் டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணுறது வேணுமா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ளிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பண்ணுறது வேணுமா இல்லை இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி வேணுமா. இது வந்து 3D வந்து 15 வரையும் தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ப்ரீமியர் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம சைஸு. நெக்ஸ்ட்டு இது அதோட பிரைட்னஸ் அது இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்கணுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருந்தால் போதுமா, உங்களுக்கு மேலே அந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ஆகுது அப்படின்றது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் வந்து சும்மா ரொட்டேட் பண்ணால் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறும், அது பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. டெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தி ஆடுவன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். நிறையா ஃபான்ட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு வேண்டிய ஃபான்ட் கொடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதில் வந்து லப்ஸ்டர் அப்படின்றது தான், இதை கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மாற்றுறது அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இது சைஸு, இது வந்து அண்டர்லைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து திக் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இது வந்து ஃபாண்ட்டோட சைஸ் கேட்கும், நெக்ஸ்ட் அதோட லென்த்து கேட்கும். அது எப்போதும் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்விங், இப்போ வந்து நம்மளுக்கு சில இந்த மாதிரி கர்வ் பண்ணி வேணுமா அந்த மாதிரி கேட்கும். கொடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேட்கும். இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இதுலேயும் அதே ஆப்ஷன்ஸ் தான். இதில் நம்ம ஃபோட்டோ எதாவது ஆட் பண்ணால் கூட இங்கே தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பிக்சர் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எதாவது கொடுக்கணுமா இல்லை கிரேடியன்ட் மாதிரி எதாவது கொடுக்கணுமான்னு கேட்கும். நான் மேக்ஸிமம் நீங்கள் கீழே இருக்கிறது யூஸ் பண்ணுவேன், அதான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். இதை திக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி வரணுமா இல்லை ஒரு சைடு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வேணுமா அப்படின்னு கேட்குது, இல்லை லைக் திஸ் அது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்து திக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த பிக்சரில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பிக்சருக்கு போய் ஆட் லோகோன்னு கொடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு சிம்பிள் வந்தோன்னா இப்போ ரெண்டு சிம்பிளும் இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் எப்படி பண்ணணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக ஒரு இது இருக்கும் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பிஎன்ஜி கொடுங்க. இப்போ யூடியூப் லோகோஸ்னால இப்படி தான் பண்ணும், டவுன்லோட் பிஎன்ஜி கொடுத்து டவுன்லோட் கொடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து யூடியூப் லோகோ வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ யூடியூப் லோகோ
செட் பண்ணுறதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 dot button ப்ரெஸ் பண்ணி டெஸ்க்டாப் செட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து யூடியூப் அப்படின்னு youtube.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வர மாதிரி வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து உங்களோட லோகோ இருக்கும், உங்கள் பிக்சரில் உங்களோட அந்த லெட்டர் ஏதாவது இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் சேனல் கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்தது வந்து கஸ்டமைஸ் சேனல் இங்கே இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பென்சில் சிம்பிள் வரும் இங்கே பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து எடிட் அப்படின்னு கொடுங்க. இங்கே கொடுத்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இங்கே வந்து ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ட்ராக் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இயர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்ச லோகோ எடுங்க, எடுத்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகும். இப்போ லோடாகி முடித்தோடனே க்ராப் பண்ண கேட்கும். கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு செத்தாஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மாறிடுச்சு. இப்போ வெளியே வந்து பார்த்தா உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ வந்து இதை ரீலோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மாறிடுச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் மாறி இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி வந்து ப்ரொஃபஷனல் லோகோ உங்கள் சேனலுக்காக செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வரும். பாய்.